சிவாயம் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் வர்தன் பேசுறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை வீடியோக்களா போட்டு வந்து இருக்கோம். பிளேலிஸ்ட்ல சென்று பாருங்க, விஷால் வர்தன் இருக்கும், டச் பண்ணி பாருங்க, நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இருக்கும், பார்த்து பயன்பெறுங்க. இரண்டாம் ஜாதகம் பார்க்க நியூமராலஜியில் ஏன் கடிதம், ஜாதகம் எழுதுவதற்கு திருமண பொருத்தம், இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலம் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டத்தில் ஜாதகம் பார்த்து வந்துருக்காங்க. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேஷ லக்னக்காரர்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இது போன்ற அனைத்து கிரகங்களும் எங்கெங்க அமர்ந்தா, 12 பாகங்கள் எங்கெங்க அமர்ந்தா என்னென்ன பலன்கள் ஏற்படும் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் இப்போ நம்ம மேஷ லக்னத்திற்கு ராகு சொல்லிட்டோம், அடுத்தது கேது பகவான். மேஷ லக்னத்திற்கு கேது பகவான் 12 பாகங்களில் எங்கெங்க அமர்ந்தா என்னென்ன பலன் ஏற்படும், அதாவது மேஷ லக்னத்திற்கு கேதுனுடைய திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய தலைப்புங்க. அதாவது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேஷ லக்னக்காரர்களுக்கு லக்னத்திலே கேது இருப்பது என்பது சிறப்பான விஷயம் தாங்க. ஏன்னா லக்னத்தில் பொதுவாக கேது இருக்கும்போது ஆன்மீக பற்று, ஆன்மீக எண்ணங்களை கொடுப்பாரு, பொறுமைத்தன்மையை கொடுப்பாரு. அதாவது ராகு அமர்வதை விட கேது அமர்வது என்பது சிறப்பான விஷயம்தான். இதிலே குரு சனியினுடைய தொடர்பும் அங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக அவர் வளம் வருவார். அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவர் கொடுப்பாரு. மேஷ லக்னத்திற்கு லக்னத்திலே கேது இருப்பது என்பது நல்ல விஷயம் தான், உடைய கெடுதல் கிடையாதுங்க. அதே போல லக்னத்திற்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் கேது இருப்பது சிறப்பு தான். சுக்கரனுடைய கேது சுபத்துவமான வீடுகள் அவர் இருப்பார். சுக்கரனுடைய தன்மைகளான கேதுனுடைய தசை நடைமுறை வரும்போது வீடு, வண்டி, வாகனம், சுக்கரன் அனைத்துமே சுக்கரனாக செயல்பட்டு நன்மைகளை அவர் பாடி வழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இரண்டாம் இடத்துல கேது இருப்பது என்பதும் ஒரு கெடுதலான விஷயம்லாம் கிடையாதுங்க. ரிஷபத்தில் கேது இருப்பது என்பதும் நன்மைகளை பயக்கும் என்ற அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கலாம். மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் ஆகாத இடங்க. ஏன்னா புதனுடைய வீடு மேஷ லக்னத்திற்கு கடுமையான எதிரி புதன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மேஷ லக்னத்திற்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் கேது அமர்வது என்பது, கேது எப்படி செயல்படுறா, புதனை போல செயல்படும். இங்கே மேஷ லக்னத்திற்கு புதன் வந்து கெட்டவர் என்ற அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் கேது அமர்ந்து அவருடைய தசை நடைமுறையில் வரும்போது நிச்சயமாக பெரியாரோட நன்மைகளை அவங்க எதிர்பார்க்க முடியாது, சற்று கெடுதலான பலன்களை விளையும் அப்படிங்கிற அடிப்பு. ஒருவேளை குருச்சுக்களுடைய தொடர்பு சுபத்துவமான நிலையில் அவர் இருக்கும்போது சற்று அந்த கெடுபலனானது குறைச்சி செயல்படுங்க. நாலாம் இடத்துல கேது இருப்பது வந்து சிறப்பு தாங்க. நாலாம் இடம் தாய் ஸ்தானத்தில் கேது இருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் அவங்களுடைய லக்னங்களுடைய அவங்களுடைய நண்பர்களுடைய வீட்டில் அவர் இருக்காருங்கிற அடிப்படையில் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் ஒழிய ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. இன்னும் அந்த சுபத்துவமான தொடர்பு இருக்கும்போது நன்மைகளை அவர் வழங்குவாருங்க. ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சிம்மத்தில் கேது இருப்பது வந்து சிறப்பு தான். சிம்மத்தில் ராகு தான் மிகப்பெரிய பகை, ஆனால் கேது இருப்பது என்பது ஒன்றும் கெடுதல் கிடையாதுங்க. கண்டிப்பாக சிம்மத்தில் தாராளமாக கேது இருக்கலாம், அதனால் எந்த கெடுதலும் இல்லை. அதுமாரி அந்த அதனுடைய வீட்டு அதிபதி சூரியனுடைய தன்மைகளை நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது அதான் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் வீடு கொடுத்த நிலைப்பாடை சீர்தூக்கி பார்க்கணும். வீடு கொடுத்த நிலைப்பாடு, அவரை வந்து பார்க்கும் கிரகங்கள், அவரோடு சேர்ந்த கிரகங்கள், அவருக்கு கேந்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள் இவற்றெல்லாம் பார்த்து விட்டு தான் நம்ம சாரணத்தை அடிப்படையாக பார்க்கணுங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேது ஐந்தாம் இடத்துல இருப்பது என்பது பெரிய கெடுதலாம் இல்லைங்க, நன்மைகள் தாங்க. ஆறாம் இடத்துல கேது என்பது கன்னி கேது. நம்ம பொதுவாக சொல்லும்போது கேது மூன்று இடங்கள் அமர்ந்தா சிறப்பு. எந்தெந்த இடங்கள் அமரலாம், கன்னிக்கேது, கும்பக்கேது, விருச்சகக்கேது, இங்கெல்லாம் கேது அமர்வது என்பது சிறப்பான நிலைப்பாடு தான். ஆனாலும் இங்கே மேஷ லக்னத்திற்கு கன்னியில் கேது அமர்வது என்பது சிறப்பான நிலைப்பாடு கிடையாதுங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு கேது அமர்ந்து கேது வந்து புதனை போல செயல்படுவார் என்ற அடிப்படையிலும், ஆறாம் அதிபதியாக அவர் செயல்படுவார் என்ற அடிப்படையிலும், சில நேரங்களில் கடன் வம்பு வழக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் உற்பத்தி பண்ண அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்கிற அடிப்படையில் ஆறாம் இடத்துல கன்னி கேதுவாக அவர் அமர்வது என்பது பெரிய அளவில் சிறப்பாக தராது. சுபத்துவமே எல்லாவற்றையும் மாற்றும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒருவேளை அவர் சுபத்துவ தன்மையில் இருக்கார் அப்படின்னா அதனுடைய பலாபலங்களானது குறையும். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டில் கேது அமர்வது என்பது சிறப்பு தான். ஒன்று கிடையாது, லக்னத்தில் ராகு, அப்போ லக்னத்தில் ராகு வந்துடுவார். அப்போ லக்னத்தில் ராகு வரும்போது லக்னத்தை தன்னுடைய ஜாதகரை ஏதேனும் விதத்தில் ஒரு விடாப்பிடியான ஒரு பிடிவாத குணம், தேவையில்லாத விஷயங்களில் தலையீடு இது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுத்துவார். ஆனாலும் ஏழாம் இடத்துல கேது அமர்வு என்பது நல்ல மனைவி தான் கொடுப்பாரு. சுக்கரனுடைய வீட்டில் அமரும்போது கேது சுக்கரனாக செயல்படுவார் என்ற அடிப்படையில் நல்ல விஷயம்தான். எட்டாம் இடத்துல விருச்சக கேது என்பது சிறப்பான விஷயம்தாங்க. அப்போ எட்டாம் இடத்துல கேது இருப்பது என்பது நல்ல விஷயங்கள்லாம் தருவார். ஒழிய மற்றபடி ஆயுள் ரீதியான விஷயங்கள்லாம் எந்த விதமான பிரச்சனை கிடையாது. இன்னும் அவர் சுபத்துவமான நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகளை தான் வழங்குவார். எட்டாம் இடத்துல ராகு இருப்பதை விட கேது இருப்பது என்பது சிறப்பான விஷயம்தான். அதேமாரி ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது அமர்வது என்பது தனுசு வீட்டில் கேது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதியாக, அதாவது அதிகப்படியான ஆன்மீக ஈடுபாட்டை கொண்டு வந்துருவார். ஏன்னா குருவோட வீட்டில் வேற கேது, குரு கேது, குருவோட வீட்டில் ரொம்ப கேது அதிக சுபத்துவமான நிலையில் இருக்கிறதுனால அதிகப்படியான ஆன்மீக ஈடுபாட்டை கொடுத்து குடும்ப வாழ்க்கையில் பற்றற்ற நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த இடத்துல அமரக்கூடிய கேது ஏற்படுத்துவார்னு சொல்லலாம். பத்தாம் இடத்து கேது என்பது மருத்துவம் தொடர்பான விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றம் தருவார். அது சித்த மருத்துவம் அந்தமாரியான விஷயங்களில் ஈடுபடுத்தி அவர் நல்ல நிலையை கொடுப்பார். நிச்சயமாக பத்தாம் இடத்து கேது என்பதும் ஒரு சிறப்பான நல்ல கேது தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல
இடம் தான். இங்கே வந்து அதிகப்படியான சுபத்துவமும் இன்னும் பல நன்மைகளை வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் இடத்து ஏது? கேது. கும்பக்கேது ஒரு சிறப்பான தான். 3 இடங்களில் கேது அமருது என்பது சிறப்பான அடிப்படையில் 11ஆம் இடத்துல கும்பக்கேது என்பது நன்மைகளை வழங்குவார். 11ஆம் இடத்தில் நின்ற கிரகங்கள் பொதுவாகவே நன்மைகளை வழங்கும் என்ற அடிப்படையிலும் 11ஆம் இடத்துல கேது நின்று கேதுனுடைய தசை நடைமுறையில் போகும்போது நிச்சயமாக நன்மைகள் தாங்க நடக்கும். 12ஆம் இடத்து கேது என்பது குருவோட வீட்டில் தான், மறுபடியும் குருவினுடைய தொடர்போடு கேது அமர்வது என்பதும் ஒரு சிறப்பான விஷயம் தான். பொதுவாக 12ஆம் இடத்துல கேது அமர்வது மோட்சக்காரகன், மோட்சஸ்தானத்தில் அமரும்போது மோட்சத்தை தருவார் என்ற அடிப்படையில் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மோட்சம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுங்க. அதிகப்படியான ஆன்மீக உணர்வுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். இன்னும் குரு தொடர்பு, இன்னும் சந்திரனுடைய தொடர்பு, பாவத்துவமான நிலைப்பாட்டில் அவர் இருக்கக்கூடாது. சுபத்துவமான நிலைப்பாட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல ஒரு மோட்சத்தன்மை அவர் வழங்குவார் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இதாங்க மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 12 பாவங்கள்லையும் கேது பகவான் அமர்ந்த நிலைப்பாடு. இது போல அடுத்தடுத்த லக்னம், அடுத்தது ரிஷப லக்னம், மிதுன லக்னம், இது போன்ற எல்லா லக்னங்களுக்குமே நம்ம வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கு அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளுடைய கடவுள் அணுகை சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிறருக்கு பயன்படுத்த அதை ஷேர் பண்ணுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. குறைவான கட்டத்தில் ஜாதகம் பார்த்து வந்துருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.